ஒகேனிக்கல் அருகே காவிரி ஆற்றில் திமிங்கலம் அளவுக்கு நீந்தி சென்ற ராட்சத கட்லா மீன் ஒன்று உள்ளூர் மீனவர்களால் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய கட்லா மீன் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தின் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளில் இருந்து பாதுகாப்பு கருதி வெள்ளநீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 150,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. மெயின் அருவி, ஐந்தருவி உட்பட ஒகேனிக்கலின் அனைத்து அருவிகளும் மூழ்கி வெள்ளநீர் ஆர்ப்பரித்து கொண்டு வெளியேறியது. ஒகேனிக்கல் ஆற்றுப்படுகையை பொறுத்த அளவில் 70 முதல் 80 அடி வரை ஆழமுள்ள ஏராளமான இடங்கள் உள்ளன. ஆழமான இந்த பகுதிகளில் 100 கிலோவுக்கும் அதிகமாக கட்லா மீன்கள் வாழும். அதிக எடை கொண்ட இந்த கட்லா மீன்கள் வெள்ளப்பெருக்கு காலங்களில் வெளியே வந்து கர்நாடக எல்லையான மாறு கொட்டாய் மற்றும் மணல் திட்டு பகுதிகளில் நீச்சல் அடித்துவிட்டு மீண்டும் ஆழமான பகுதிகளுக்கு போய்விடும் என உள்ளூர் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஒகேனிக்கல் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மீனவ இளைஞர் 2 நாட்களுக்கு முன்பு 4 பேருடன் மாறு கொட்டாய் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது திமிங்கலம் போன்று நீந்திய 2 மீன்களை பார்த்துள்ளார். இவற்றில் ஒரு மீன் இவர்களது வலையில் சிக்கிவிட இன்னொரு மீனை பிடிக்க முடியவில்லை. வலையில் சிக்கிய கட்லா மீன் 85 கிலோ எடையுடன் இருந்துள்ளது. பிடிக்க முடியாத ராட்சத மீன் 185 கிலோ இருக்கும் என அந்த மீனை பார்த்த மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த திமிங்கில சைஸ் கட்லா மீன்கள் எப்போதாவது அரிதாகவே வலையில் சிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வேந்த செய்திகளுக்காக ஒகேனிக்கலிலிருந்து தர்மபுரி செய்தியாளர் ஜெயகாந்தன்.